தேனி மாவட்டத்தில் கனமழை காரணமாக போடிமெட்டு மலைச்சாலையில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகம் கேரளா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், தற்போது மண் சரிவு காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில நாட்களாகவே தீவிரமடைந்து கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள குரங்கணி மற்றும் முதுவாக்குடி பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கொட்டகுடி ஆற்றிலும் காற்றாற்று வெள்ளம் புறப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தமிழகம் கேரளாவை இணைக்கக்கூடிய போடிமெட்டு மலைச்சாலையில் நேற்று முன்தினம் மண் சரிவு ஏற்பட்டு ஆங்காங்கே பாறைகள் மற்றும் மண் உருண்டு விழுந்து சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்த மண்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு நேற்று போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றும் போடி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையினால் போடிமெட்டு மலைச்சாலையில் மீண்டும் நேற்று நள்ளிரவு மண் சரிவு ஏற்பட்டு 8 மற்றும் 9 கொண்டை ஊசி வளைவுகளில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதில் ஒரு சில இடங்களில் ராட்சத மரங்களும் முறிந்து விழுந்து சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக விழுந்தன. இதனால் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் முந்தல் சோதனை சாவடியிலும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் போடிமெட்டு மலைச்சாலையிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளைத்தான் நாம் இப்போது கண்டு வருகிறோம். சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மீட்பு பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் கூட எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து போக்குவரத்தை சாலைகளில் விழுந்த மண் சரிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்தும் சம்பித்துள்ளது. பழனிக்குமார், சரியாக போடிமெட்டிலிருந்து கேரளா செல்லக்கூடிய சாலையில் எந்த இடத்துல மிகச்சரியாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதை சரி செய்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் எடுக்கும் அப்படின்னு எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? சரியாக சொல்ல வேண்டுமென்றால் போடிமெட்டு மலைச்சாலையானது 17 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தூரமுடையது. இந்த 17 கொண்டை ஊசி வளைவில் 8 மற்றும் 9 கொண்டை ஊசி வளைவுகளில் தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது சாலைகளில் உள்ள ராட்சத மரங்களும் மண் சரிவினால் ராட்சத மரங்களும் பாறைகளும் உருண்டு சாலைகளில் விழுந்துள்ளன. இதனால் போக்குவரத்தை சரி செய்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைத்து சாலைகளில் உள்ள பாறைகளை உடைத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏறக்குறைய ஒரு 5 அல்லது 6 மணி நேரம், ஏனென்றால் நள்ளிரவில் ஏற்பட்ட போக்குவரத்து தற்பொழுதுதான் சீரமைப்பு பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றது. 5-6 மணி நேரம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பழனிக்குமார் விரிவான விவரங்களை. மழைக்காலம் வந்துவிட்டாலேயே